Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays. நான் மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருக்கேங்க. நான் என் வாழ்க்கையே வெறுத்து போயிடலான் இருக்கேன். நான் வந்து சாகணும்லாம் தோணிருக்கு. ஆனால் உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப அந்த வித்தின் டைமில் வந்து என்னுடைய மைண்ட் மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கலைஞருக்கு வந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் விருதாக நான் நினைக்கிறேன். சகிப்புத்தன்மை வந்து இப்போ வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம். முன்னாடி கிடையாது, ஆனால் முன்னாடி கிடையாது. உடனே கோவப்பட்டுருவோம், ஏதாச்சும் திட்டிடுவோம், அசிங்கமாக பேசிடுவோம், இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இப்போ வந்து அதை குறைச்சிக்கிறோம். இப்போ வெற்றிமாறன் சார்லாம் சொல்லுவார், நான்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கே நிற்கும் போது அசிங்கமாக திட்டுன்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னா அது நான் வந்து போலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு கனவு இருந்துச்சு. என்னன்னா ரொம்ப நேர்மையாக இருக்கணும், எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் வந்தாலும் நம்மளுடைய கொள்கையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. ஆனால் நான் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சு போச்சு. இப்போ விருமன் படம் ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த படத்தில் உள்ளது ஏன்னா ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நான் அந்த படத்தில் உள்ள ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர், நான் ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்து சிதம்பரம்னு போட்டிருப்பேன். ஸோ சிதம்பரத்தில் ஒரு சில மக்கள் இருப்பாங்க, ஸோ அவங்க நினச்சிக்கிட்டு என்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா பண்ணுறீங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அவங்களா இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். நடிக்கிறது எதுங்க கேஸ்ட்டு நடிக்கிறதானுங்க, அந்த அறிவு அவங்களுக்கு இருந்தால் இன்னொரு அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. சந்தோஷப்படுத்துக்கு இல்லைன்னு சொன்னால் அம்மா தான், ஆல்வேஸ் அம்மா தான். அம்மா கூட இருந்திருந்தால் நம்ம பையன் இப்படிலாம் பண்ணுறானேன்னு சொல்லி அவங்க தன் மகனை சான்றோ என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணும்போது லேடிஸ் கூட நிறைய பேர் கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, ஆனால் ப்ளூ பர்ஸ்னு ஒன்று போடும்போது தான் தெரியுது. இப்போ நீ சிரிச்சுக்கிட்டே ஆடுற, ஆனால் முறைச்சிக்கிட்டே இவ்வளோ போ அந்த பிள்ளையை படாபாடு படுத்துறியப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. உங்கள்கிட்ட வரவங்களாம் சொல்கிற விஷயம் என்ன, ஐ மீன் எக்ஸிக்யூஷன் நல்லாயிருக்கு, வரும்போது அந்த வீடியோ சூப்பராக இருக்குது, ஆனால் அதுக்கு பின்னாடி நடக்க இப்படி தலையை குடியாத, இவ்வளோதான் சிமிட்டணும், இதுக்கு மேலே நீ உதட்ட சுழிக்காத அப்படிங்கிற ஒரு இல்லை இல்லை ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. இப்போது சில பேர் வந்து அந்த ஆக்டிங்கை லவ் பண்ணுற பர்சனாக இருந்தால் ஓகே ஓகே ஜி இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கேட்டகரின்னு வச்சுக்கலேன். அதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம வந்து பேக் ஃபயர் ஆகாது. நான் திட்டினா கூட அதை அவங்க வந்து சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. ஏன்னா நான் அது கேமரா முன்னாடி மட்டும்தான் அது அப்படி அது முடிஞ்சு ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கேஷுவலாக நம்மளை மாதிரி ஒரு கலகலப்பான ஆளை பார்க்கவே முடியாது. ஆமாம். இப்போ உங்கள் இப்போ நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க, இப்போ அவங்கள நடிக்க வச்சிடலாம், ஆட வச்சிடலாம், நம்ம சொல்கிறது நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தை அவங்கள்ட்ட கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் அவங்கள செலக்ட் பண்ணுறது எப்படி? செலக்டிங்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க கேட்குறாங்க உங்கள் கூட நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய சேனலில் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அவ்வளோதான். நடிக்கிறது ஆசை தானே, ஓகே அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துல எப்படி இருந்தாலும் கொண்டு வந்துடலாங்க. அதாவது நல்லா இருக்கவங்கள வந்து நடிக்க வைக்கிறதுக்குன்ற ஒரு பெரிய விஷயம் இல்லை, நடிக்கவே தெரியாதுன்னு சொல்கிறாங்க நடிக்க வைக்கிறது தான் எனக்கு அது ஒரு டாஸ்க், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது. ரொம்ப நீங்களே கோரியோகிராஃப் பண்ணிடுறீங்களே அது எப்படி தெரியலங்க. இது வந்து நம்ம ஊரில் வந்து அதுதான் சொல்கிறேன், இந்த இசை வந்து என்னுடைய அது என்னோடய உயிரில் இருக்குது, ரத்தத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய அது பாரம்பரிய கலை அது. அதுலேயே வந்ததுனால மேபி இப்போ நம்ம ஊரில் வந்து கோயில் திருவிழாலாம் வந்து மியூசிக் வாசிப்பாங்களாம், தப்படிப்பாங்க மேலே அடிப்பாங்க, அதுக்கெலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம டான்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து இப்போ அங்கேருந்து எடுத்த ப்ராக்டிஸ். ஆமாம், அதில் ஆரம்பித்தது தான் அது. அப்புறம் ஊரில் நமக்கு ஒன்றுமே தெரியாது டான்ஸை பற்றி, பட் இருந்தாலும் நம்ம சொல்லிக் கொடுப்போம், அதை பார்த்து ஒரு நாலு பேர் ரசிப்பாங்க, அது போதும். ப்ரொஃபஷனலாக டான்ஸ் கற்றுக்கிட்டு வந்து டான்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு இங்கே என்ன சட்டமாக இருக்குது, நமக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன வருதோ அதை ஆடுவேன் அவ்வளோதான். அது ரசிக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை ப்ரொஃபஷனலாக ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா, இந்த மூஞ்சில் ரொமான்டிக் ரொமான்ஸ் வருதா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கா? அது எனக்கே சந்தேகமாக இருந்துச்சு. ஏன்னா எந்த சுச்சுவேஷன் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்களே நம்மளோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா இந்த காதில் போட்டுக்கிற கடுக்கனாக இருக்கலாம், இல்லை இப்போ இந்த கையில் போட்டிருக்கிறேன் இந்த காப்பு, இந்த வாட்சு, இந்த கடுக்கன். ஸோ என்கிட்ட நிறைய கிஃப்ட் பொருள்லாம் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே நம்மளுடைய ரசிகர்கள் கொடுத்தது தான். என்னோடய பர்த்டே வந்து May 29th. நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும், நான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப்பில் ஒரு நாள் கூட என் பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருந்தது கிடையாது. ஓ, பிகாஸ் அது மே மந்த், அது
எல்லாம் லீவுக்கு போய் எல்லாம் லீவில் இருப்பாங்க. ஆமாம். ஸோ அதனால் வந்து ஒரு தடவை கூட செலிப்ரேஷன்ஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா இதை வந்து நான் ஒன்ஸ் வந்து ஏதோ ஃபீல் பண்ணி சொன்னப்போ என் ஒய்ஃப் வந்து ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் செலிப்ரேஷனே பண்ணுறோம். அப்போது அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற போது என்னோடய பர்த்டேன்னு தெரிஞ்சு எனக்கு வர ஆரம்பித்த அந்த விஷஸ்லாம் இருக்கீங்களா, அது ஃபஸ்ட்டு ஒரு 50, 100, 1000, இப்போ லாஸ்ட் ரீசெண்டாக வந்த பர்த்டேக்கெலாம் கிட்டத்தட்ட எபோ ஒரு 5000 மேலே மெசேஜஸ் எல்லா சோஷியல் மீடியாவும் சேர்த்து, மோஜி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்லேருந்து வந்த விஷஸ் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ வந்துச்சு, ஃபோன் கால்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த மகிழ்ச்சி இருக்குங்க இல்லைங்களா, இது மிகப்பெரிய பெரிய நடிகர்களுக்கெல்லாம் வரக்கூடிய விஷயம். அது நமக்கு வந்து இந்த சின்ன ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கும்போது கிடைக்கிது அப்படின்னா, அவங்கள நான் எந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சி படுத்திருப்பேன் இந்த கலை மூலயமா அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதை என் உயிர் இருக்க வரைக்கும் திரும்ப திரும்ப அவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். சினிமா பக்கம் போகிறோம் அப்படிங்கிறதுனாலும் ஒரு நமக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே பெரிய அளவுக்கு இருக்கும்போது சரி வேண்டாயா நான் இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷனில் நான் கைவிடுறேன் அப்படிங்கிறது எப்போ டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறீங்களா? டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து கைவிட்ட ஒரே விஷயம் வந்து ஒரு தடவை நான் வந்து போலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு கனவு இருந்துச்சு. போலீஸ் ஆகும்போது எல்லாருக்கும் அந்த ஒரு கனவு, இல்லை இல்லை போலீஸ் ஆகும்போது ஒரு கனவு இருந்துச்சு. அது என்னென்னா ரொம்ப நேர்மையாக இருக்கணும், எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் வந்தாலும் நம்மளுடைய கொள்கையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. ஆனால் நான் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சு போச்சு அது இங்கே நம்ம வந்து நம்மளுடைய கொள்கையை வந்து இங்கே பின்பற்ற முடியாது. இங்கே மேலதிகாரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதுபடி நடக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பர்சனாக தான் அங்கே நம்ம வந்து இருக்க முடியும். ஸோ அவங்க உத்தரவு கொடுத்தா நான் வேலை செய்கிற ஒரு அடிமையாக தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி ஒரு வாழ்க்கை முறை எனக்கு செட் ஆகாதுங்கிறது ஸ்டார்டிங்லேயே புரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் அப்படியே போயிட்டே இருக்க ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆச்சு. அப்போது சம்டைம்ஸ்லாம் பார்க்குறப்ப நம்ம பேச்சில் இருக்க பசங்கள்லாம் 2-3 தடவை சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, மன உளைச்சல் தாங்காமல், அந்த அழுத்தம் தாங்க முடியாமல். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ கவர்மெண்ட் ஜாப்பு கிடக்காது, 58 வயசுக்கு அப்புறம் இந்த இருக்கும்போது என்ன 4 பேர் பெருமையாக சொல்லுவான், அவன் பெருமையாக சொல்லணுங்கிறதுக்காக எனக்கு இந்த ஜாப்பில் இருக்க முடியாது. இன்னொரு விஷயம், நான் வந்து ஒரு சமூகத்துலேருந்து நான் வந்திருக்கேன், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணுன்னா இந்த இடத்துல இருந்து நான் பண்ண முடியாது. 2 விஷயம்தான், ஒன்று அரசியல் இருந்துட்டு பண்ணணும், இல்லை சினிமா. மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம்னா ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல். இந்த 2 விஷயத்த ஏதாச்சும் ஒன்று நான் போகணும் சூஸ் பண்ணேன். அப்போ இதுலேயும் இன்னொரு விஷயம் பார்க்குறேன் என்னென்னா, அரசியல் போனால் அங்கேயும் முழுமையான ஒரு நேர்மையான பர்சனாக இருக்கிறதுங்கிறது அரிதான விஷயம். ஸோ அப்போ நான் சினிமாவை சூஸ் பண்ணி இப்படி வெளில வரேன். இங்கே என்ன கேரக்டர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க. ஓகே, இப்போ அப்படியே வந்து கமெண்ட்ஸுக்கு வரும். கமெண்ட்ஸில் வந்து பாசிட்டிவ் கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட்டுமே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த நெகட்டிவ் கமெண்ட்டை நான் சொல்லி ஆகணும் அப்படின்னா எந்த கமெண்ட், இந்த 2 கமெண்ட்டு பாசிட்டிவ் மோஸ்ட் ஆஃப் வந்து நான் மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கேங்க, நான் என் வாழ்க்கையே வருத்து போயிடலான்ருக்கேன், நான் வந்து சாகணும்லாம் தோணிருக்கு. ஆனால் உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப அந்த வித்தின் டைமில் வந்து என்னுடைய மைண்ட் மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கலைஞருக்கு வந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் விருதாக நான் நினைக்கிறேன். அப்படி நிறைய வரும். மற்றபடி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பெருசாக நான் அது இது பண்ணுறதில்ல. பட் ஆனால் சில டைமில் வந்து நான் அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைப்பீங்க, ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தரை இக்னோர் பண்ணுறதும் ஒருத்தரை வந்து அசிங்கப்படுத்துறதும் ரொம்ப எளிது. ஆனால் அந்த நபர் செய்கிற விஷயத்தை எழுதுற உங்களால் பண்ண முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் கேட்குறேன், அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லாமல் வளர்ந்த ஒரு கலைஞன் அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. திட்டத்திட்ட தான் புள்ள வளரும், கொட்டை கொட்டை தான் கலைஞன் வளருவான். அந்த மாதிரி வந்து நமக்கு எப்பயுமே நம்ம வீடியோ வந்து பெருசாக வந்து அதாவது பாசிட்டிவ் கமெண்ட் போடுறவங்களை விட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடும்போது தான் அவங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறதுக்காக அந்த வீடியோவை கொஞ்சம் நேரம் வாட்சிங்லேயே இருந்துட்டுருக்கும். அது வாட்சி ஒரு ஓடிட்டே இருக்கும், அது அவங்களுக்கு தெரியாது, அது அவங்களுக்கு தெரியல. ஸோ வந்து அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அது போயிட்டுருக்குங்கனால அது நமக்கு ஒரு விதத்தில் ப்ரொமோஷன் தான். ஸோ ரொம்ப சில நேரத்தில் ட்ரிகர் ஆகும், பட் இருந்தாலும் நமக்கு இந்த சோஷியல் மீடியாவில் அந்த நம்ம எதுவும் பேசக்கூடாது, சமூக கடமை அக்கறை அப்படி இருக்குங்க அப்படின்னால நம்ம அதை வந்து தவிர்த்துக்கிறது. ஏன்னா அப்புறம் நம்ம எல்லாம்
வளரும் போது சில சில தன்மையோட தான் சகிப்புத்தன்மை வந்து இப்போ வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி கிடையாது. ஆனால் முன்னாடி கிடையாது, உடனே கோவப்பட்டுருவோம், ஏதாச்சும் திட்டிடுவோம், அசிங்கமாக பேசிடுவோம், இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இப்போ வந்து அதை குறைச்சிக்கிறோம். அது முக்கியமாக சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறது தவிர்த்துடணும் கண்டிப்பாக. இல்லைனா இல்லைடா நம்மளையும் ஒரு கேட்டகரியில் கொண்டு போய் வச்சு. ஏன்னா ஆமாம், இப்போ வெற்றிமாறன் சார்லாம் சொல்லுவார், நான்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கே நிற்கும் போது அசிங்கமாக திட்டுன்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னா அது அவங்களுக்கு சில விஷயங்கள் வேணுங்கிறனால சொல்கிறது, அது வந்து எல்லாரையும் அப்படி பேசவும் முடியாது. அவங்களுக்கு ரொம்ப இணக்கமானவங்களை மட்டும்தான் அப்படி நம்ம பண்ண முடியும். இப்போ சோஷியல் மீடியா வந்தோடனே நீங்கள் சொன்ன மாதிரி சடனாக ஒரு படத்தில் ரெண்டு மூணு படத்தில் நடிக்கிறாங்க சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால. ஆனால் ஸ்டெபிளாக இருக்க முடியலையே. இல்லை ஸ்டெபிளாக இருக்க முடியாதுன்னா, இப்போ நான் இந்த சோஷியல் மீடியாவை ஃபஸ்ட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து நடிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சு, ஆனால் எப்படி நடிக்கணும், யாரை போய் பார்க்கணும், எங்கே மீட் பண்ணணும், என்ன பண்ண, எதுவுமே தெரியாது. நான் ஒரு வில்லேஜ்லேயே இருந்து வளர்ந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு காரணமும் சோஷியல் மீடியா. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் அதை நானே நடித்து முடிச்சுட்டு திரும்ப அந்த வீடியோவை நான் பார்க்குறப்ப இதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நான் பார்ப்பேன். சில பர்சன்ஸ் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கலாம் வந்து சொல்லுவாங்க, இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது ஒவ்வொரு நாள் நான் நடிச்சுட்டு நான் அந்த ஃபுட்டேஜை வந்து நானே பார்க்கும்போது நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நடிக்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் வந்திருக்கேன். இதே ஒரு வேளை நமக்கு ஒரு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்போவே கிடச்சிருந்துன்னு வச்சுக்கலாம், இந்நேரம் நான் காணாமல் போயிருந்திருப்பேன். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நடிப்பெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தவங்களுக்கு அது ஈஸியாக போயிடும். எனக்கு நடிப்புனா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. ஒரு ஃப்ரேமில் வந்து நின்று ரோல் கேமரா ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் பப்பன்னு ஒன்று நம்ம டைலாக் பேச தெரியாமல் நம்ம திக்கிருந்தோம்னு வச்சிங்களேன், இந்நேரம் அப்படியே துரத்தி விட்டுருப்போம், உனக்கு ஒன்றுமே வராது. நம்ம என்ன நினச்சிருவோம், ஆஹா நமக்கு ஒன்றுமே தெரியாது போல், சரி நமக்கு நம்ம வேலை என்ன, ஊரில் போயிட்டு மற்ற வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிருப்போம். ஸோ எனக்கு வந்து ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர்னு இதில் எனக்கு எனக்கு நானே வந்து இதை பண்ணி பார்க்குறதுனால நான் ஒவ்வொரு நாளும் இதில் நானே லேர்ன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூபர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்கள ரொம்ப இது பண்ணுறீங்க, ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆக்சுவலி நம்ம கூட வீடியோ பண்ணும்போதே அவங்க வந்து நமக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஒரு அப்படிங்கிற ஒரு பாண்டிங்கோடு தான் இருப்பாங்க. ஏன்னா நமக்கு அவங்கள நம்ம ஊரில் எங்கேருந்து வந்தாலும் சரி, இப்போ நம்ம கூட வீடியோ பண்ணுறதுக்கு சிங்கப்பூர்லேருந்துலாம் வீடியோ வந்தாங்க. ஓ, வீடியோ பண்ணுறதுக்கு சிங்கப்பூர் கேரளாலேருந்து நம்ம ஃப்ரெண்டு வருவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் நிறைய இடங்கள்லேருந்து நம்மளை மீட் பண்ணுறதுக்கு வரவங்க. இப்போ நான் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன். ஸோ அங்கே போனால் வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வீடியோ காலில் பேசிட்டு இருந்தேன் காருக்குள்ளே உட்காந்து. அப்போ வந்து ஒரு மூணு பேர் கிராஸ் பண்ணி போனாங்க, அவங்க என்னை பார்த்துட்டு என் வாய்ஸை கேட்டுட்டு, அந்த கரெக்டாக ஈவினிங் ஒரு 6 o'clock நினைக்கிறேன், ஈவினிங் டைமில் என்னை என்னை அவங்க பார்க்கல, என் வாய்ஸை மட்டும் நான் பேசிகிட்டு இருக்க வாய்ஸை கேட்டு, ஏன்னா அங்கே ஸ்ரீலங்காவில் அவங்க பேசக்கூடிய ஸ்லாங் வேறு, ஆமாம் அந்த தமிழ் வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, நான் பேசுகிறத கேட்டுட்டு திரும்பி அவங்க வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோ பண்ணுவார் அவர் தானே அப்படி கேட்டால் ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிருக்கேன். ஆ, அது நிறைய நிறைய கண்ட்ரிலேருந்து நம்ம வீடியோஸ் வாட்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது அது ஒரு இதில் ரொம்ப சந்தோஷம் தான். அதனால் அதுக்கு வந்து நம்ம கூட வீடியோ பண்ணுறவங்க நம்ம கொடுக்குற கோஆப்ரேட், ஸோ அவங்களுக்கு நான் கொடுக்குற அந்த ஃப்ரீடம், அதனால் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ வெளியில் வரக்கூடிய கமெண்ட்ஸ் என்ன இருந்தாலும் இவங்க என் கூட வீடியோ பண்ணுறவங்க யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளியாக இருப்பேன், சினிமானா என்னன்னு தெரியாது, ஆக்டிங்னா என்னன்னு தெரியாது. ஐ மீன் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன், பல பேர் பாராட்டுறாங்க, இந்த வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட இவங்கெல்லாம் என் கூட இல்லை. அவங்களாம் இருந்து சந்தோஷப்படுத்துக்கு இல்லைன்னு சொன்னால் அம்மா தான், ஆல்வேஸ் அம்மா தான். அம்மா கூட இருந்திருந்தால் நம்ம பையன் இப்படிலாம் பண்ணுறானேன்னு சொல்லி அவங்க தன் மகனை சான்றோ என்னை கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்கள் அப்பா என்ன சொல்கிறேன்? அவ நான் போலீஸ் வேலையை விட்டப்போ என் மேலே மிகப்பெரிய ஒரு வெறுப்பு இருந்துச்சு. இப்போ நான் போலீஸ் வேலையிலேருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சி இருப்பாரோ அந்த மாதிரி 10 மடங்கு மகிழ்ச்சி இப்போ கொடுத்துட்ருக்கேன். என்ன சொல்கிறாரு? ஏன்னா அவ்வளோ பெரிய வெறுப்புலேருந்து ஒரு ஏகிட்ட சொல்கிறதுங்கிறத விட மற்றவங்கள்ட்ட சொல்கிற பையன் பண்ணிட்டுருக்க பாருங்கள், எல்லாத்தையும் போயிட்டு பாருங்கள் 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, எது வெற்றின்னு நினைக்கிறீங்க? சக்ஸஸ்னால் என்ன? சக்ஸஸ்க்கு ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும், உங்கள்கிட்ட என்ன மீனிங் இருக்குது சக்ஸஸை பொறுத்தவரை? எது வெற்றி அப்படின்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், நான் என் கூட இருக்கவங்க இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லோரும் என்னால் மகிழ்ச்சியாக வச்சுருக்க முடியும்னா அது என்னோடய சக்ஸஸ்னு நான் பார்க்குறேன். அந்த வெள்ளித்திரையில் நம்ம பெரிய ஸ்க்ரீனில் நம்மளை பார்க்கணுங்கிறது நம்ம ஆசையாக இருக்கும், ஆனால் அதுலேயும் இவ்வளோ ஒரு டைரக்ஷனில் நான் நடித்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும்னா யார? அப்படின்னா ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படி பார்த்தாலும். ஸோ வெற்றிமாறன் சார், மிஷ்கின் சார், ராம் சார், மாரி செல்வர் சார், ரஞ்சித் சார். ஸோ இல்லை, ஒரு ஆர்ட் ஃபிலிமாகவே இருக்குது, ஆர்ட் பேட்டர்னாகவே இருக்குது. ஒரு என்னுடைய வாழ்க்கை முறை அப்படி, நான் வளர்ந்த விதம் அப்படி, என்னோட நான் இருந்த அந்த சூழ்நிலை எல்லாமே இவங்க எடுக்கக்கூடிய படங்கள்லாம் நான் பார்க்குறேன். அதனால்
எனக்கு கமர்ஷியலுங்கிறது அது வேணாம், எனக்கு நான் ஒரு படம் பண்ணால் அது மற்றவங்க மனசில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும். இவங்கக்கிட்ட என் வாழ்க்கையில் நான் சாகிறதுக்குள்ளே இவங்க கூடலாம் பண்ணிடணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, மறக்க முடியாத அவமானம் அப்படின்னா இது, அந்த அவமானத்துக்கு பதில் கொடுத்த தருணம்னா? இப்போ எனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, மிகப்பெரிய இஷ்யூ போச்சு, பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ இன்றைக்கி ஏன்னா நான் அப்போ ரொம்ப ஊதாரியாக, ஏன்னா போலீஸ் வேலைலாம் விட்டுட்டேன், போலீஸ் வேலை விட்டாச்சு, இவனுங்கெல்லாம் நம்பி எப்படி பொண்ணை கொடுக்குறது, இல்லை அவ்வளோ செட் ஆகாது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் அந்த நினைப்பு அவங்களுக்கு. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா நான் சின்ன வயசுலேயே போலீஸ் ஆகிட்டேன், 18 வயசுலேயே போலீஸ் ஆகிட்டேன். அப்போது என் ஸ்கில் என்னங்கிறது எனக்கு தெரியும், என் மனைவிக்கு தெரியும், அவங்க ரொம்ப என் மேலே எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு அதை நம்ம புரிய வச்சுட்டு இருக்க முடியாது. என் லைஃப்பை நான் ரன் பண்ணும்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இன்றைக்கி அவங்க எல்லாருமே வந்து அவங்க அம்மா நம்ம ஒய்ஃபோட வீட்லேயும் சரி எல்லாருக்கும் அது ஒரு மிகப்பெரிய பெருமை. நான் போலீஸ் வேலையில் இருக்கேங்கிறது இருந்த பெருமையை விட இதில் இருக்கும்போது ரொம்ப. கேட்டிங்களா எப்படி என்னை நீ நம்பணும்னு? ஏன்னா உங்கள் மேலேயே நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்க, அதனால கேட்டேன் நான். அவங்கள்ட்ட இந்த கேள்வியெல்லாம் பல தடவை கேட்டிருக்கேன், அவங்க சொல்கிறேன் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஓகே, ரொம்ப சிம்பிளான கேள்விகள் நான் நினைக்கிறேன், அதுக்கு சிம்பிளாகவும் நீங்கள் பதில் சொல்லிடுறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக போணுச்சு இந்த கான்வர்சேஷன். உங்களோட ரீல்ஸாக இருக்கட்டும், உங்களோட பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும், கூடிய சீக்கிரத்தில் அந்த வெள்ளித்திரையில் பெரிய ஸ்க்ரீனில் எல்லோரும் பார்த்து கொண்டாடணும். இல்லை நான் அது எனக்கு வந்து இப்போது பெரிய ஸ்க்ரீன்லேருந்து நிறைய இடங்கள்லேருந்து வாய்ப்பெல்லாம் வந்திருக்கு. வந்து நான் என் ஊர், என் ஊர் என்ன, நான் எந்த இடத்துல இருக்கேன், நீங்கள் யார் அப்படின்னு ஓப்பனாக கேஸ்டெல்லாம் கேட்டுலாம் வந்து அது கேட்கும்போது எப்படிங்க இருக்கும்? ஏன்னா சினிமா தியேட்டர் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் உட்காந்து, என் பக்கத்தில் உள்ளவன் என்னன்னு தெரியாது, படம் எடுத்தவர் என்ன கேஸ்ட்னு, நடித்தவர் என்ன கேஸ்ட்னு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு கேள்வி வரும்போது ஒரு கலைஞனா என்ன மாதிரியான கோவம் உங்களுக்கு வந்திருக்கு? சிம்பிள், அவங்க மேலே இருக்க கோவத்தை விட இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சினிமா அழிஞ்சிரும் அப்படிங்கிற கோபம் தான். சினிமா மேலே இருக்க அந்த காதல் வந்து, காதல் இருக்கிறதுனால இப்படிலாம் வராதிங்க, கூடிய சீக்கிரத்தில் வந்து சினிமா அழிஞ்சிடும் அப்படிலாம் பண்ணிட்டுருந்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் இருக்குது. ஆனால் அது மாதிரி என்னல்ல கேட்டிருக்கேன் நிறைய. இப்போ விருமன் படம் ஷூட்டிங் வரதுக்கு முன்னாடியே வந்து அந்த படத்தில் உள்ள, ஏன்னா ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நான் அந்த படத்தில் உள்ள ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர், நான் ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்து சிதம்பரம்னு போட்டிருப்பேன். ஸோ சிதம்பரத்தில் ஒரு சில மக்கள் இருப்பாங்க, ஸோ அவங்க நினச்சிக்கிட்டு என்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா பண்ணுறீங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃபவுண்டேஷனில் தான் இந்த படம் எடுக்க போகிறோம், இவரோட ஃபவுண்டேஷனில் படம் பண்ண போகிறோம், ஸோ அதனால் அவங்களா இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். நடிக்கிறது எதுக்குங்க கேஸ்ட்டு, நடிக்கணும் தானேங்க அந்த அறிவு அவங்களுக்கு இருந்தால் இந்த அந்த படத்தில் நான் நடிச்சிருப்பேனுங்க. அப்படியே ஓகே, யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? அப்போ நிறையா சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லு. ஏன் இன்னும் உங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கல, சரியான வாய்ப்பு கிடைக்கல? ஓகே, நான் வந்து நானும் அதை பற்றி இன்னும் பெருசாக ஃபீல் பண்ணலை. நம்ம ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, பட் நான் என்னன்னா கூட அரசியல்லாம் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் என்னால் அது வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த பிளாட்ஃபார்மை நான் அதை யூஸ் பண்ணி அதை நான் பேசி தான் ஆகணும். இங்கே எல்லாருமே அரசியல் பேசாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இங்கே அரசியல் இல்லாத பர்சனே யாரும் கிடையாது. ஏன்னா அரசியல் பேசாதுன்னு சொல்கிறவங்க கூட போய் ஓட்டு போட்டு தான் வருவாங்க ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு. ஸோ இங்கே அரசியல் இல்லாத பர்சன் யாரும் கிடையாது. நான் வந்து எனக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்மை இந்த சமூகத்து பாதிப்பு இல்லாமல் நல்வழிப்படுத்துறதுல சில விஷயங்களை நான் பேசிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் அதை யூஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். பட் ஆனால் நமக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காமல் இருந்தாலும் என்னுடைய பயணம் இதில் போயிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் நம்ம அதை. ஒரே ஒரு விஷயந்தான், ஜாதி மதம் மனிதன் இதெல்லாம் தாண்டி இந்த பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும், அவ்வளோதான். கண்டிப்பாக நான் எங்கே இருந்த என்ன வந்து, ஏன்னா நான் இப்போ நக்கீரன் மிகப்பெரிய ஒரு பத்திரிகை, அப்போ சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட சந்திரன் நடத்தல் வீரப்பன் அவர்களுடைய அந்த விஷயங்கள்லேருந்து பார்த்துருக்கோம். அவங்களெல்லாம் போயிட்டு டைரெக்டாக மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, பெரிய விஷயத்தை பண்ண ஒரு பத்திரிகை நீங்கள், அவங்க வந்து இன்றைக்கி நம்ம அவங்கள்ட்டெல்லாம் நம்ம போயிட்டு இப்படி இன்டர்வியூ கொடுப்போம், நான் சின்ன வயசில் நினச்சி பார்த்துருவோம், அப்போல்லாம் ஒரு கனவு கூட கண்டது கிடையாது, இப்போ இங்கே வந்திருக்கோம்ல. ஸோ அப்போ அதுக்கு ஏதோ கிடச்சிருக்கு, நம்மளுடைய நடித்த ஒரு விஷயத்துக்கே கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் பல உயரங்களை நீங்கள் போய் அடையணும், வாழ்த்துக்கள். நன்றி. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.